சார், இங்கே இருக்கிற தொழிலாளர்கள்லாம் கிட்டத்தட்ட வந்து ஒரு 30 வருஷத்துல 40 வருஷத்துல எல்லாம் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. தினக்கூலியாக கிட்டத்தட்ட ஒரு 5 ரூபா, ஒரு நாளைக்கு 5 ரூபா கூலியிலேருந்து வேலை செஞ்சவங்க இன்றைக்கி வந்து அடுத்த மாதம் எல்லாம் ரிட்டையர்ட் ஆக போகிறாங்க. ரிட்டையர்ட் ஆக போகிற டைமில் வெறுமனே வெறு கையோட ஒரு பேப்பர் மட்டும் கொடுப்பாங்க. நீங்கள் இந்த மாதத்துலேருந்து நீங்கள் ரிட்டையர்டுன்ற ஒரு பேப்பர் மட்டும் கொடுப்பாங்க. எந்த விதமான ஒரு எந்த நிதியும் இல்லை, எதுவுமே இல்லை. பல இந்த எங்கள் கோரிக்கை, இந்த பண்ணை பூங்கா பணியாளர்களுடைய கோரிக்கை பல டைமு முதலமைச்சர்கிட்டையோ, எங்கள் அக்ரிகல்ச்சர் துறை அமைச்சர்கிட்டையோ, எங்கள் அதிகாரங்கிட்டையோ பல முறை கொடுத்து 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 ஓஞ்சி போயிட்டோம். கிட்டத்தட்ட 30 வருஷமாக மனு கொடுத்து நாங்கள் எங்கள் வாழ்க்கையே தொலைச்சிட்டோம். இன்னும் இப்போவது நாங்கள் இந்த தேவதார மரத்துக்கிட்டே கொடுத்து இந்த மரமாவது எங்களை பார்க்குமா, அதிகாரிகளுக்கு தான் மனசில் இந்த மரமாவது எங்களை பார்க்குமான்றதுல இந்த மரத்துக்கு இன்றைக்கி இந்த 5 நாள் போராட்டத்தில், இந்த 5வது நாள் போராட்டத்தில் வந்து இந்த மரத்துக்கு மனு கொடுத்து எங்களோட கோரிக்கை மரத்துக்கிட்ட வந்து இன்றைக்கி சமர்ப்பிச்சிருக்கிறோம். இதன் மூலமாவது தமிழக அரசு உடனடியாக எங்கள் கோரிக்கை நிறைவேற்றி இந்த ஓய்வு பெற்றவங்களுக்கும் இருக்கிற இந்த காலமறு ஊதியத்தை பண்ணி கொடுத்து, ரெண்டாவது தினக்கூலி பணியாளராக ரொம்ப 20 வருஷமாக 25 வருஷமாக வேலை செஞ்சுருக்காங்க அவங்களை பணி நிரந்தரப்படுத்தி மாவட்ட ஆட்சித்தலை நிர்ணயித்த குறைந்தபட்ச கூலியாவது இவங்களுக்கு தரணுன்றதை இந்த உங்கள் சார்பாக தமிழக அரசு கோரிக்கை. இது வரைக்கும் அதிகாரிகள்ட்ட யாராவது பேசியிருக்கீங்களா? அதிகாரிகள் ஏதாவது பதில் சொல்லிருக்காங்க? இது வரைக்கும் அதிகாரிகிட்ட பல முறை பல கட்ட பேச்சுவார்த்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையில் இங்கேயும் பேசியிருக்கிறோம், ரெண்டாவது வந்து சென்னையிலும் பேசியிருக்கிறோம். எந்த விதமான முன்னேற்றமும் இது வரைக்கும் எங்களுக்கு கிடைக்கல. அதனால தான் எங்கள் போராட்டத்துக்கு தள்ளி விட்டுருவோம். போராட்டத்தில் வந்து இந்த 5வது நாள் போராட்டமாக இந்த மரத்துக்கு மனு கொடுக்குற போராட்டம் நடத்தி கொண்டு இருக்கிறோம். இங்கே எங்கள் கோரிக்கை நிறைவேற வரைக்கும் இந்த போராட்டத்தை விடுற மாதிரி இல்லை. இதை வந்து தமிழக அரசுக்கு தாங்கள் மூலமாக எங்கள் கோரிக்கை உடனடியாக நிறைவேற்றணுன்ற இந்த கோரிக்கையும் வைக்கிறோம். ஓகே.